ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் ஏன் வந்து இன்றைக்கி இந்த ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க உருளைக்கிழங்கு மசாலா வீடியோ போடுங்க அப்படின்ட்டு ஸோ அந்த ரீசனுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் கமெண்ட் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நாலு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு சின்ன கேரட் மூணு பச்சை மிளகாய் கடுகு நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் சீரகம் எண்ணெய் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வந்து வச்சுக்கலாம் கடாய் காயறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம் கடாய் காஞ்ச பிறகு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்க போகிறோம் ஆயில் நல்லா காயணும் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அது நல்லா புரிஞ்சு வர டைமில் நம்ம குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து கடாய்க்குள்ளே சேர்த்துற போகிறோம் கடாய்க்குள்ளே போட்ட பிறகு அதை நல்லா கிளந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிளந்து விட்டுக்க போகிறோம் அது வந்து வதங்கி வர டைமில் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துற போகிறோம் கேரட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டு வந்து வந்துடும் ஸோ அதுக்காக கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நல்லா கிளந்து விட்டுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் கல்லூப்பு நான் போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அதையும் நல்லா கிளந்து விட்டுக்க போகிறோம் நல்லா கிளந்து விட்டுடணும் இந்த மாதிரி வதங்கி வர டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளந்து விட்டுக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி வந்து உள்ளே சேர்த்துடலாம் அதையும் நல்லா கிளந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க வந்து கையில் மசிச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் மசிச்சு விட்ட பிறகு நம்ம அது எல்லாத்தையும் கடாய்க்குள்ளே வந்து சேர்த்துடலாம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ்ட் ஆகிற மாதிரி கிளந்து விட்டுக்கலாம் கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்ல மறுபடியும் கலந்து விட்டுக்க போகிறோம் ஒரு டூ மினிட்ஸ் இது வந்து கொதிக்கணும் அவ்வளோதாங்க சுவையான உருளைக்கிழங்கு மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு அதை நான் அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் அண்ட் சூப்பர் காம்பினேஷன் ஃபார் சப்பாத்தி பூரி அண்ட் தோசா நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ